பல்வேறு அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகள் கடந்த சில நாட்களாக இங்கு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். உங்களை பொறுத்தவரை நீங்கள் ஏதாவது கலந்துரையாடல்களில் ஈடுபட்டீர்களா? ஏதாவது இந்த பரிந்துரைகள் அல்லது இந்த உங்களோட பிரேரணை குறித்து என்ன பேசப்படுகின்றது? ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளரால் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் முன்மொழிவுகளை முதலிலே நாங்கள் எல்லா தமிழ் தரப்புகளுமே வரவேற்றிருந்தார்கள் என்றால் அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் ஹைபிரிட் ஜட்ஜஸ் நீதிமன்றங்கள் ப்ரோசிக்யூஷன் ஆஃபீஸர்ஸ் லோயர்ஸ் சாட்சியங்களுக்கான பாதுகாப்பு தொடர்பாக அவர் கூறியிருந்த விடயங்கள் மிக கூடிய அளவிலே ஒரு பெரிய மாற்றங்களை தருவதாகவே நாங்கள் கருதியிருந்தோம். அதற்கு பிற்பாடு நடந்த அமெரிக்காவால் கொண்டு வரப்பட இருக்கிற பிரேரணையினுடைய நகல்கள் வெளியிலே வருகிற பொழுது அது தமிழ் மக்கள் மத்தியிலும் சரி மனித உரிமை ஆர்வலர்கள் மத்தியிலும் சரி சின்ன சின்ன சறுக்கல்களை ஏற்படுத்திய வண்ணம் இப்பொழுதும் கூட ஒரு டென்ஷன் அதாவது ஒரு மன அழுத்தத்துக்குட்பட்ட வகையில் இது எவ்வளவு தூரம் பலமானதாக இருக்கும் ஒரு சர்வதேச விசாரணை என்ற நிலையிலிருந்து இறங்கி ஒரு கலப்பு நீதிமன்றமாக உருவாக்கப்பட்டு இப்பொழுது கலப்பு நீதிமன்றமும் இல்லை இது ஒரு காமன்வெல்த் அடிப்படையிலே தான் மேற்கொள்ளப்படும் என்றால் காமன்வெல்த் அமைப்பில் இருக்கிற 53 நாடுகளில் பாகிஸ்தானும் இருக்கிறது இந்தியாவும் இருக்கிறது. காமன்வெல்த்துக்கான சர்மா அவர்கள் தலைவராக இருப்பவர் கூட கிட்டத்தட்ட மஹிந்த ராஜபக்சவுக்கு சார்பானவர் என்ற கருத்து எல்லா மக்களிடமும் இருக்கிறது. ஆகவே இந்த அடிப்படையில் இந்த விடயங்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு கேள்விக்குறியை உண்டாக்கியிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் இழந்து போனவர்கள் தங்களுடைய அவலங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நீதி கிடைக்கும் என்ற ஒரு சர்வதேச எதிர்பார்க்கின்றவர்களுக்கு இது ஒரு பாதிப்பாகவே அமைந்திருக்கின்றது. அதாவது இதில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்களினால்தான் நீங்கள் திருப்தியற்ற ஒரு நிலையில் காணப்படுகிறீர்களா அல்லது இல்லை? கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள் குறிப்பாக பாகிஸ்தான் என்பது கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திற்கு இலங்கைக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் கியூபா சீனா இந்த நாடுகள் ரஷ்யா போன்ற நாடுகள் முழுக்க இலங்கைக்கு அவர்கள் ஆதரவாக இருந்தவர்கள் ஒரு மனித பேரவலத்தையே மூடி மறைக்கக்கூடிய வகையில் அவர்கள் செயற்பட்டார்கள். காமன்வெல்த்தினுடைய நீதிபதிகள் நியமிக்கப்படுவார்கள் என்று சொல்கிற பொழுது இது இந்த நாடுகளைச் சேர்ந்த நீதிபதிகள் நியமிக்கப்பட்டால் அதில் எவ்வாறான ஒரு நல்லெண்ணம் அல்லது நம்பிக்கை என்பது உருவாகும் என்கிற கேள்விக்குறி இங்கே உருவாகி இருக்கிறது. ஆகவே சர்வதேச விசாரணை என்கிற பொழுது சர்வதேச நீதிபதிகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளை உள்வாங்கக்கூடிய சூழல் அங்கே பரந்து காணப்படுகிறது. இங்கே காமன்வெல்த் என்று சொல்லப்படுகிற பொழுது காமன்வெல்த்துக்குள் மட்டும் முடக்கப்படுவதால் இது கழுதை தேய்ந்து கட்டரும்பான கதையாக மெல்ல மெல்ல இதனுடைய சாராம்சம் குறைந்து கொண்டு செல்வதாகவே காணப்படுகிறது. இதில் குறிப்பாக அமெரிக்கா முன்னர் இருந்த ஆர்வமும் அமெரிக்காவிடம் இருந்த செயல்பாடுகளும் இப்பொழுது தேய்ந்து கொண்டு செல்வதாகவே தமிழர்கள் பயப்படுகின்றார்கள். ஆகவே உலகத்தில் ஒரு சிறிய அளவிலான ஒரு தேசிய இனம் தன்னுடைய அடையாளங்களையும் தன்னுடைய அவலங்களையும் இழந்து போகக்கூடிய அளவிற்கு ஒரு கங்கரியம் இலங்கை அரசால் மிக கச்சிதமாக மேற்கொள்ளப்படுகிறதோ என்கிற பயம் இப்பொழுது தொற்றியிருக்கிறது. ஒரு சர்வதேச ரீதியான தரத்தோடு இது கொண்டு வரப்படுகிற பொழுதுதான் சியாரா லியோன் கம்போடியா போட்ஸ்வானா போன்ற நாடுகளில் இவ்வாறான தீர்மானங்கள் கொண்டு வரப்படுகிற பொழுது அங்கு ஒரு இன அழிப்பு என்பது ஒரு தெளிவாக மேற்கொள்ளப்பட்டதை நாங்கள் பார்த்திருந்தோம். தற்போது உள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ள அந்த பரிந்துரைகள் அமுல்படுத்தப்பட்டால் சர்வதேச கண்காணிப்புடன் இது அமுல்படுத்தப்பட்டால் இந்த அளவு சட்ட ரீதியான அதிகாரம் சர்வதேச சமூகத்திற்கு இருக்கின்றது? சர்வதேசத்திலே பல நாடுகளில் இவ்வாறான சட்டங்களை சர்வதேச சமூகம் பிரயோகித்திருக்கிறது. தென் சூடானில் சியாரா லியோனில் கிழக்கு தீமோரில் பல இடங்களிலே இவ்வாறான சட்டங்களை போஸ்னியாவில் கூட சர்வதேச சமூகம் இவ்வாறான சட்டங்களை பிரயோகித்திருக்கிறது. ஆகவே இன்று சிரியாவில் கூட சர்வதேசத்தினுடைய பார்வை அதிகரித்திருக்கிறது. ஒரு 20ஆம் நூற்றாண்டு இறுதியிலே மனித குலம் வெட்கி தலைகுனியக்கூடிய அளவிற்கு ஒரு மனித குலத்தினுடைய கண்களுக்கு முன்னாலே ஒரு மனித பேரவலம் ஒரு குறுகிய ஒரு சின்ன நிலப்பரப்புக்குள் மேற்கொள்ளப்பட்டதென்றால் அதற்கு இந்த உலகம் பதில் சொல்ல வேண்டிய உலகம் நீதி சொல்ல வேண்டிய ஒரு காலமும் இங்கே கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய கண்ணீருக்கும் அவர்களுடைய வலிகளுக்கும் அவர்களுடைய இழப்புகளுக்கும் சர்வதேச சமூகம் செய்தி சொல்ல வேண்டிய ஒரு காலம்தான் இந்த காலம். ஆகவே இதில் யாரும் தப்பித்து செல்ல முனைவதோ அல்லது இதனை மூடி மறைக்க முனைவதோ ஒரு மனித பேரவலத்தை மறைப்பதற்கான முயற்சியாகவே காணப்படும். இங்கே புலம்பெயர் நாடுகளில் கூட சாட்சியம் அளிக்காமல் பாதுகாப்பின்மையால் பலர் ஒளிந்திருக்கிறார்கள். நிலத்தில் கூட ஆயிரக்கணக்கானவர்கள் சாட்சியம் அளிக்க முடியாமல் பாதுகாப்பின்மை காரணமாக ஒளித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சாட்சியங்களுக்குரிய பாதுகாப்பு என்ன?
இவர்களுக்கு சாட்சியம் அளிப்பதற்குரிய சுதந்திரத்தன்மை பேணப்படுமா? இவையெல்லாம் எங்களுக்கு முன்னால் இருக்கிற பரந்த கேள்விகள். ஆகவேதான் ஒரு சர்வதேச விசாரணை என்பதை நாங்கள் வலியுறுத்துவதற்கான காரணமே இந்த சாட்சியங்கள் சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், அந்த சாட்சியங்களுக்கான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கான உரிய பொறுப்புக்கூறலை இலங்கை அரசு முன்வைக்க வேண்டும். தவறினால் இலங்கை அரசு தமிழ் மக்களை மீண்டும் ஒரு ஏமாற்று வித்தைக்குள் தள்ளிவிடும் என்பது வரலாற்று ரீதியான இலங்கை அரசின் ஏமாற்று நாடகங்களில் இதுவும் ஒன்றாக நடந்து வருகிறது. பல நூற்றுக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் தொடர்ந்தும் அரசியல் கைதிகளாக இருக்கின்றார்கள். இவர்கள் குறித்து இந்த பிரேரணையில் பேசப்படுகின்றதா, அல்லது எமது அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கு பிரதிநிதிகளாக வந்திருப்பவர்கள் இவர்கள் குறித்து ஏதேனும் கலந்துரையாடல்கள் செய்தனீர்களா? என்ன தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பாக 400 மேற்பட்ட அரசியல் கைதிகள் இப்பொழுதும் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். 13 வருடங்கள் 14 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் எந்த ஒரு வழக்குகள் கூட எடுக்கப்படாத சூழலில் அவர்கள் கைதிகளாகவே சிறைகளில் இருக்கிறார்கள். ஆகவே ஏற்கனவே ஜேவிபியுடைய சண்டை காலத்தில் 3 வருடங்களில் அனைத்து ஏவிபி போராளிகளும் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் தமிழர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இனக்குரோதத்தின் அடிப்படையில் இந்த அரசு தொடர்ந்தும் அவர்களை பயங்கரவாதிகள் என்ற போர்வையிலேயே வைத்திருக்கிறது. ஆனால் கேபி கருணா போன்றவர்கள் இப்பொழுதும் சுதந்திரமாக அந்த நாட்டிலே உலா வருகின்ற பொழுது சாதாரணமாக தண்ணி கொடுத்ததற்காக அல்லது எந்த ஒரு அப்பாவித்தனமாக எந்த விடயங்களும் ஈடுபடாதவர்கள் அங்கு குற்றவாளிகளாக நிரூபிக்கப்படாமல் வழக்கு கூட எடுக்கப்படாமல் சிறையிலே இருக்கிறார்கள். இது தொடர்பாக நாங்கள் பல இடங்களில் பேசியிருக்கின்றோம், பல வெளிநாட்டு அமைப்புகளோடு பேசியிருக்கின்றோம். இன்றும் கூட நான் பல 2 ராஜதந்திர உத்தியோகத்தர்களோடு பேசுகிற பொழுது இந்த விடயங்களை முன்வைத்திருந்தோம். இலங்கையிலே பயங்கரவாத தடை சட்டம் முதலில் எடுக்கப்பட வேண்டும். 78 கொண்டு வரப்பட்ட இந்த தடை சட்டத்தால் தான் இலங்கையிலே பாரிய பாதிப்பும் இளைஞர்கள் மீதான கொலையும் கட்டவிழ்த்து விடப்பட்டது. முதலிலே இந்த நல்லாட்சி அரசாங்கம் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை எடுத்து இந்த இளைஞர்களை முதலில் நல்லாட்சி அடிப்படையில் விடுதலை செய்தால் மட்டும்தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற செய்தியை நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இதனை பல வெளிநாட்டு ராஜதந்திரிகள் கூட வரவேற்கிறார்கள். ஒரு நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துகின்றவர்கள் முதலில் அந்த விடயங்களில் கரிசனை செலுத்த வேண்டும் என்பதில் அவர்கள் அக்கறை கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் தொடர்ந்து அதற்காக போராடுவோம்.